நமது பூஜை அறையில் உள்ள விளக்கு மற்றும் வேறு எந்த பொருட்களையும் சேதமானால் அந்த பொருட்களை போட்டுவிட்டு வேறு புதிய விளக்கு அல்லது வேறு பொருட்களை வாங்கலாமா? நிறைய பேர் வீட்டில் நான் கேட்கிற வழக்கம் உண்டு. என்னுடைய நிகழ்ச்சியை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் வழக்கு ஓட்டையாகி மாற்றினீங்களா அப்படின்னு கேட்பேன். ஆமாம் சுவாமின்னு. இப்போ வெள்ளி விளக்கு வாங்கி நிறைய பேர் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க செய்யுங்க, வெள்ளி விளக்கு ஓட்டையாயிடும். அதை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் துண்டு நகைகளெல்லாம் போட்டு வெள்ளி நகையை ஏதாவது ஒரு பாத்திரம் வாங்கிடலான்னு முடிவு பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒரு காமாட்சி விளக்கோ அல்லது குத்து விளக்கோ ஏதோ ஒரு விளக்கு ஐம்பொன்னிலையோ அல்லது பித்தளையிலையோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஓட்டையாயிடுச்சு, அதை நம்ம போய் கடையில் போட்டு வேற மாற்றிக்கலான்னு. ஒரு விளக்கு எடுத்துருமோ நீங்கள் போடும் போது அது 100 ரூபாவோ அதிகபட்சம் 1000 ரூபா வருமா, நீங்கள் வச்சுருக்கிற சைஸை பொறுத்து எதுக்கு அது. அதை கட்டி பூஜை அறையில் ஒரு ஓரமாக வச்சு வைங்க. கோயில்கள் இருக்குது பாருங்கள், நல்ல காரியம் செய்யக்கூடிய விஷயங்கள் கோயில்கள்லாம் இருக்குது பாருங்கள். அந்த கோயிலில் உற்சவமூர்த்தி செய்வதற்காக எத்தனையோ வழிபாடு சொல்லுவாங்க, செப்பு பித்தளையெல்லாம் அங்கே கொடுங்க, அது நமக்கு நல்லது. சரி, அப்படி அதை நாம் மாற்ற வேண்டும் என்றால் மாற்றி ஒரு பொருளாக வாங்கி வைத்து பண்ணாதீங்க. அதை கொடுத்து அந்த பணம் எவ்வளவுக்கு மாற்றுகிறார்கள் என்று சொல்லுகிறார்களோ அந்த பணத்தை வாங்கி இல்லாதப்பட்ட அதாவது ஆதரவற்றோருக்கும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்து விடுங்கள், அதுவும் பிரச்சனை வராது. ஒன்று வீட்டில் வச்சுக்கோங்க, இல்லை இது மாதிரியான வழிபாடு செய்யுங்க. அந்த விளக்கை நாம் மாற்றி செய்யும் பொழுது கண்ணுக்கு தெரியாமல் அதை அழித்து அது ஒரு பொருளாக உருவாகி இன்னொருவர் உபயோகப்படுத்துவது என்பது மறைமுகமாக நமக்கு சில பிரச்சனைகளை அது கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காகத்தான் இதை நான் உங்களுக்கு வழிமொழிகிறேன். இதை செய்து பயன்படுங்கள். அன்பிற்கினிய அடியார்களே, தற்போதுள்ள சூழ்நிலையில் சுவாமிகளிடம் ஆலோசனை நேரில் பெறுவது நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கின்றது. பல அடியார்கள் சுவாமிகளிடம் சில முக்கிய ஆலோசனையை தனிப்பட்ட முறையில் பெற வேண்டும் என்று கேட்டதற்கு இணங்க கைபேசியில் பர்சனல் ஃபோன் கன்சல்டேஷன் தனிப்பட்ட ஜாதக ஆலோசனை செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9600-3964444, 9600-3974444. குறிப்பு, கட்டணத்திற்கு உட்பட்டது. விருப்பமுடையவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எந்த குருவருளும் இல்லை என்றால் எதுவும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை.